ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லேகாஸ் ஹோம் குக்கிங்கில் சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வெள்ளிக்கிழமை விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். காலையில் ஒரு 5:30 ஒரு 10 வரைக்கும் நான் என்னென்ன பண்ணினேன், பூஜை இதெல்லாம் என்ன பண்ணினேன், ப்ரீ ப்ரிப்ரேஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து இருக்கும். ரொம்ப நிறைய வந்து வீடியோவில் வந்து பூஜா டிப்ஸ் நிறையா இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட லேகாஸ் ஹோம் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை விளாகில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை எப்போவுமே வந்து உப்பு வந்து நம்ம மாற்றணும், பானையில் வந்து உப்பு வந்து நம்ம போடணும். கடைசி வெள்ளிக்கிழமை நம்ம உப்பு வந்து போடும்போது ரொம்ப நல்லது, மகாலட்சுமி தாயாரோட அருள் வந்து நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும், செல்வம் வந்து அதிகரிக்கும். வெறும் உப்பாக போடாமல் இந்த மாதிரி 5 ரூபா காயின் இல்லை 1 ரூபா காயின் அந்த மாதிரி வந்து நீங்கள் உள்ளே வந்து உப்புக்குள்ளே எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சுனுமே உப்பு வந்து உள்ளே கொட்டிக்கிறேன். கொட்டிட்டு இந்த மாதிரி காயின் வந்து உள்ளே போட்டுருங்க. காயின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பச்சை ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் காயின் வந்து மாற்றிக்கலாம். ஆனால் உப்பு வந்து எப்போவுமே நிறச்சிருக்கணும் மண் பானையில், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து உருளைக்கு வந்து பூ போட்டு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. உருளை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். அந்த வ்ளாக் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டுக்கு வரவங்க கதவை திறந்து உள்ளே வரும்போதே நம்ம அவங்க கண் முன்னாடி வந்து அந்த உருளி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஒரு கண்ணாடி கிளாஸில் நான் லெமன் போட்டு இந்த மாதிரி வைப்பேன். அதுவும் வந்து இதுவும் வந்து நெகட்டிவ் வந்து எடுத்துரும். நான் இன்றைக்கி உருளி முன்னாடி சின்னதாக ஒரு கோலம் போட்டிருக்கேன், பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வைக்கும் போது வீட்டுக்குள்ளேயே அப்படியே மங்களகரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உருளி வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நிறச்சி நல்லா நான் பூ போட்டு இது பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி டிசைனுமோ நம்ம விருப்பம்தான், அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம விளக்கு ஏற்றிலாம் நான் சென்டரில் வந்து விளக்கு வச்சு ஜலதீபம் மாதிரி நான் ஏற்றுறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம், இல்லைன்னா வெறும் உருளிக்கே வந்து நீங்கள் பூ போட்டு டெக்கரேஷன் பண்ணி முன்னாடி வந்து வைக்கலாம். இது இந்த உருளை வைக்கும் போது வந்து மன நிம்மதி பெறுங்க, செல்வ வளம் வந்து அதிகரிக்கும், நமக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நமக்காக வந்து வரும். அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பக்கத்துலேயே வந்து ஒரு விநாயகர் வந்து சிலையும் வச்சுருப்பேன். இது வந்து பேக் ஃப்ளோ ஃபவுண்டைன் மாதிரி இந்த இது வந்து பாருங்கள், பின்னாடி வந்து இந்த இன்ஸ்டன்ட் வந்து பின்னாடி பேக் ஃப்ளோவில் வந்து புக வரும். இது வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இப்போ நம்ம இது சாம்பிராணி வச்சாச்சு, இது நம்ம விநாயகருக்கு வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டு அடுத்தடுத்து நம்மளோட கிச்சன் வேலை அதெல்லாம் வந்து பார்ப்போம். அதாவது கண்டினியூ அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம கோலம் வேறு நான் போட்டு இது பண்ணும்போது உருளி முன்னாடி சின்னதாக அழகாக ஒரு கோலம் போட்டு வைக்கும் போது வீடே பார்க்குறக்கு வந்து மங்களகரமாக தெய்வீகமாக இருக்கும், நமக்கு பார்க்குறக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து வீட்டுக்குள்ளே வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், இது பேக் ஃப்ளோவில் வந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் பார்க்குறக்கு வந்து அழகாக இருக்கும். நமக்கு காலையிலேயே இந்த மாதிரி ஏதாவது நம்ம செய்யும் போது அந்த டே ஃபுல்லாகவே நமக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது வந்து நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சன் எப்பவுமே அடுப்பு நம்ம முந்தினாலே வந்து தொடச்சி வச்சுருவோம். இப்போ அடுப்புக்கு வந்து நம்ம பொட்டு வச்சுக்கலாம், சந்தனம் குங்குமம் இல்லைன்னா மஞ்சள் சந்தனம் கலந்ததும் குங்குமம் அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு எப்பவுமே வந்து நம்ம சூரிய பகவானையும் அன்னபூரணி தாயாரையும் நினச்சி மனசில் வேண்டிட்டு நம்ம சமைக்கிற உணவு வந்து செரிமானமாகணும், சமையல் நமக்கு வந்து உணவு எப்பவுமே தடை இல்லாமல் கிடைக்கணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் மனசில் வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம பொட்டு வச்சுட்டு விளக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொட்டு வந்து வைக்கும் போது அடுப்புக்கு மேலே நடுவீடு அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி பார்த்து நீங்கள் அந்த டைல்ஸ்லேயும் வந்து நம்ம பொட்டு வச்சுட்டு அடுப்புக்கும் அதே மாதிரி ஒத்தப்படையில் வந்து பொட்டு வைக்கணும். ஒத்தப்படையிலே பொட்டு வச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு நம்ம வந்து நீ அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், பார்க்கவே இந்த அழகாக இருக்குது. கிச்சனும் வந்து நமக்கு க்ளீன் ஆயிடுச்சு. அடுத்தது இது ஒரு டிப்ஸ். அடுத்த டிப்ஸ் வந்து நம்ம எப்பவுமே நம்ம லாஸ்ட் விளாகில் சொன்ன மாதிரியே லெமனும் 3 பச்சை மிளகாயும் இந்த மாதிரி கோர்த்துட்டு அது வீட்டு வாசலில் மேலே நிலவுக்கு மேலே நம்ம மாந்தோரணமெல்லாம் கட்டி விடுற இடத்துல இந்த மாதிரி வந்து நீங்கள் கட்டி விட்டுருங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி செய்யும் போது கண் திருஷ்டிகள் வந்து அகலும், வீட்டில் இருக்க தீய சக்திகள் வந்து வெளியே போயிடும், நல்ல சக்திகள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வரும், பாசிட்டிவ் வைப் வந்து அதிகமாகும். நம்ம குடும்பத்து மேலே கண் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது வந்து போயிடும், எடுத்துரும், அந்த மாதிரி கண் திருஷ்டி வந்து நமக்கு வராது. அந்த மாதிரி அதனால் இந்த மாதிரி டிப்ஸும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம மேலே வந்து நிலவில் போய் ஹேங் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள் மேலே வந்து நம்ம ஹேங் பண்ணியாச்சு. இது காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூக்கி போட்டுடலாம். லெமன் வந்து காஞ்சிரும், அதே மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் காஞ்சதுக்கப்புறம் தூக்கி போட்டுருங்க. வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா 15 நாளைக்கு உதடவையாவது இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. அப்போ வந்து வீடு வந்து ரொம்ப நல்லா கண் திருஷ்டி இல்லாமல் இருக்கும் நமக்கு, அதுக்காக தான் இது செய்கிறோம். அடுத்த டிப்ஸ் வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி பவுல் எடுத்துகிட்டேன். இது வந்து பீங்கான் பீங்கான் கண்ணாடி அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் சில்வர் யூஸ் பண்ண வேண்டாம், மண் பானையும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கல் உப்பு நம்ம போட்டுட்டு இதில் வந்து 1 ரூபா காயின் வச்சு நம்ம சாமி ஃபோட்டோ முன்னாடி வந்து வச்சிடலாம். இப்படி வைக்கும் போது வந்து மகாலட்சுமி தாயரோட வந்து அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கல் உப்புக்கு வந்து அவ்வளோ மகிமை இருக்குங்க. கல் உப்புக்கும் கன்சிஸ்டி எடுக்கக்கூடிய பவர் வந்து கல் உப்புக்கு இருக்குது. கல் உப்பு நம்ம இது பண்ணும்போது செல்வ வளம் வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, நான் இதில் கல் உப்பு நிறைச்சிட்டு 1 ரூபா காயினு நான் இதுக்குள்ளே வச்சுட்டேன். வச்சுட்டு இது சாமி ஃபோட்டோ கிட்ட வச்சுட்டு நம்ம டெய்லியுமே சாமி கும்பிடும்போது தீபதூபம் வந்து இதுக்கும் கல் உப்புக்கும் நம்ம காட்டிட்டு நம்ம சாமி கும்பிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற பாசிட்டிவ் வைப் வந்து அதிகமரிக்கும், அதே மாதிரி செல்வ வளம் வந்து அதிகரிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது பாருங்கள், நம்ம விடிஞ்சிருச்சு. இப்போ காலையில் நல்லா விடிஞ்சு நான் இன்றைக்கி இந்த குளம் தான் போட்டேன் வாசலில், தாமரை குளம். தாமரை குளம் போடுறதா ரொம்ப நல்லது. அதே மாதிரி நிலவுக்கு வந்து மஞ்சள் தடவியாச்சும், மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு 1 லெமன் வந்து கட் பண்ணி ஒன்றில் மஞ்சளும் ஒன்றில் குங்குமமும் பூசிட்டு நம்ம வந்து நிலவில் வந்து வச்சிடணும். இது எல்லா வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் கண்டினியூஸாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றில் குங்குமம், ஒன்றில் வந்து மஞ்சள் கலந்து நம்ம இந்த மாதிரி வந்து வைக்கும் போது இதுவும் கந்திரஷ்டியை வந்து எடுக்கிறதுக்கு வந்து சக்தி இருக்குது. பாசிட்டிவ் வைப் வந்து அதிகரிக்கும், நல்ல சக்திகள் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி நம்ம 2 பூ வந்து அந்த நிலவுக்கு வந்து 2 பூவும் வந்து வச்சிடலாம். நிலவில் வந்து நம்ம முன்னோர்கள் குடியிருக்காங்க, முன்னோர்கள் வந்து நிலவில் இருக்காங்க, நம்ம குலதெய்வம் வந்து நிலவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் அவங்கள வணங்குறதுக்காக தான் நம்ம வந்து நிலவுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து மஞ்சள் குங்குமம் தடவி இந்த மாதிரி பூ வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம். இந்த மாதிரி செய்யும் போதும் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் வைப் வந்து வீட்டில் வந்து அதிகரிக்கும். அதனால் இந்த மாதிரி சில டிப்ஸ் வந்து நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் நம்ம 5:30 எந்திரிக்கும் அப்படின்னா 5:00 நீங்கள் அந்த அன்றைக்கி எந்திரிக்க வேண்டியதாக இருக்கும். ஃப்ரைடே மட்டும் அந்த மாதிரி வந்து ஒரு 1/2 hour நீங்கள் முன்னாடி எந்திரிச்சிங்கன்னா போதும், இந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இன்றைக்கி சிம்பிளான கோலம் தான் நான் பார்த்தேன் போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த விளாகில் நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்மளோட லேகாஸ் ஹோம் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.